மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆப்டிடியூட் ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். ஆப்டிடியூட் வந்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட இது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க 2x/1+1/(x-x). ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்த முடியும் 1+(x)/(1-x) அப்படின்னா எல்சிஎம் எடுத்தா 1-x+(x)/(1-x) ஆகும். இந்த எக்ஸ் ஒன் இந்த எக்ஸ் ஆகிட்டு போயிடும். அப்போ அது என்ன வரும்? 1/(1-x) வரும். இந்த இடம் வந்து 1/(1-x). அப்போ 2x/1+1/(1-x) இருக்கும். இந்த மேலே இது டினாமினேட்டர்னால இந்த 1-x வந்து நம்ம மேலே கொண்டு போயிடலாம். 1+1-x கொண்டு போயிடலாம். இது ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. 2x அப்போ 2-x ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம என்ன கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2x=2-x. 2x இந்த பொண்ணு வந்தால் +6 ஆகிடும். அப்போ 3x=2. அப்போ x=2/3. இதில் எதுவும் இதெல்லாம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, காம்ப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வரணும், தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டு வரணும். பிரித்து பிரித்து போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஆப்ரேட் பண்ணிவிட்டு கரெக்டாக தனியாக எடுத்துக்கிட்டால் இது ஒரு மொத்தமாக போட்டு இந்த மாதிரி சம்மெலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மொத்தமாக போட்டு இது பண்ணக்கூடாது. மொத்தமாக போட்டு பண்ணும்போது என்னென்னா எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு வேல்யூ மிஸ் பண்ணிவிடுவோம். அப்போ நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வராது. ஸோ சின்ன சின்னதாக பீஸ் வைஸாக நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்ம வந்து ஈவன் வந்து 1 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ண வந்துடலாம். இந்த மாதிரி ஆப்டிடியூட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு பிரெயின் ஷார்ப் ஆகும். இந்த மாதிரி சம ஆப்டிடியூட் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம 25 questions கேட்பாங்க. 25 questions வந்து ஆப்டிடியூட் மேக்ஸ் மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து மென்டல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 25 questionும் வந்து நம்ம 25 out of 25 இது பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 250 questions சால்வ் பண்ணி வச்சுக்கணும். சால்வ் பண்ணி திரும்ப சால்வ் பண்ணும்போது அதே மாடலில் கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம 250 questions வச்சே நம்ம ஈஸியாக டேன் அப் ஆகணும். இந்த மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.